இனிய தமிழ் உள்ளங்களுக்கு லவ் ஃபார் ஃபுட் சேனலின் அன்பு வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வாழைக்காய் ஃப்ரை தாங்க. எல்லோரும் சாதாரணமாக செய்கிற ஃப்ரை வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கிற மாதிரி நான் இப்போ செய்ய போகிறேங்க. ஒன்றும் கிடையாது, வாழைக்காயை முன்னாடியே நம்ம வேக போட்டுடலாம். வேக போட்டு தோலை உரிச்சு எடுக்கணும். அதுக்கு எப்படின்னா இதோ இப்படி பாருங்கள், ஃபஸ்ட்டு இந்த வால் பக்கம் கட் பண்ணிடணும். அதே போல் இந்த சைடும் எட்ஜில் கொஞ்சம் உப்பு கட் பண்ணி எடுத்துடணும். இதை அப்படியே ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சு அந்த தண்ணிக்கு உள்ளார போட்டுறணுங்க. போட்டு நல்லா தண்ணியை கொதிக்க வைக்கணும். இப்போ எல்லாத்தையும் நம்ம கட் பண்ணி சேர்த்தாச்சு. இது கூட ஒன்றா ஒரு ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், இது கூட ஒன்றா ஒரு ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கணும். சேர்த்துட்டு ஸ்டவ்வில் வச்சிடலாம். இது கொஞ்ச நேரத்தில் உங்களுக்கு கீழே பாட்டமில் அந்த ஸ்கின்னோட கலர் வந்து நல்லா சேஞ்ச் ஆகிடும். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா திருப்பி திருப்பி விட்டுக்கணும். அதையும் நான் காமிக்கிறேன். வாழைக்காவோட ஸ்கின்னு பாருங்கள், நல்லா கலர் சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சிருக்கு. இதை ஒரு டைம் நல்லா பரட்டி விட்டுக்கலாம். மேலே கொஞ்சம் லைட்டாக இருக்குது பாருங்கள். அடியில் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் நல்லா டார்க் கலராக இருக்குது இல்லைங்களா. இதை நான் எடுத்து காமிக்கிறேன். ஒரு பக்கம் இப்படி லைட்டாக இருக்குதா, இந்த சைடு பாருங்கள் நல்லா டார்க் ஆகிடுச்சு. ஸோ இந்த சைடும் அந்த மாதிரி நல்லா டார்க் ஆகணும். அதனால் லேசாக பரட்டி விட்டுக்கலாம். நாம் பெரட்டி விட்டுக்கலாம். பெரட்டி விட்டு இந்த சைடும் அதே மாதிரி டார்க் ஆனதுக்கப்புறம் ஆற வச்சுட்டு எடுத்து ஸ்கின்னை பீல் பண்ணிட்டு செய்யலாம் நம்ம. இப்போ பாருங்க இதோட ஸ்கின் ஃபுல்லாக நல்ல கலர் மாறிடுச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இதை எடுத்து தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சிடலாம். நல்லா ஆறட்டும். இப்போ நம்ம வாழைக்காய் நல்லா ஆறிடுச்சு. இதை ஸ்கின்னை பீல் பண்ணி எடுத்துக்கலாம். மாதிரி ஒரு வரம்பு மாதிரி வரும் வாழைக்காயிலாம், அந்த வரம்பில் கரெக்டாக இப்படி கட்டி வச்சு உள்ளுக்கெல்லாம் போயிடக்கூடாது. கிழங்குக்குள்ளார நமக்கு தெரியும் ஸ்கின்ல மட்டும் படுற மாதிரி இப்படி ஒரு கீரை இப்படி போட்டுட்டு இப்படி எடுத்தீங்கன்னா இங்கே பாருங்கள் இப்படி அழகாக இப்படி வந்துடும் ஃபுல்லாக. இப்படி நாம் எல்லா வாழைக்காயிலையும் தோலை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போது நம்ம அந்த தோல் எடுத்துட்டோம் இல்லைங்களா, அந்த வாழைக்காயை ஃபுல்லாக இந்த மாதிரி ஸ்லைஸ் ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுக்கிறோம். ஆக்சுவலாக என்னென்னா வாழைக்காயை ரொம்ப நேரம் நீங்கள் வேக விட்டுறாதீங்க. ரொம்ப நேரம் விட்டுட்டிங்கன்னா கொஞ்சம் குழஞ்சிருச்சுன்னா அந்த மாதிரி ஸ்லைஸ் ஸ்லைஸாக நல்லா அழகாக வராது. ஒரு 80% அந்த அளவுக்கு வெந்ததுன்னா போதும் உங்களுக்கு. இப்போ இதில் நாம் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சப்பொடி, இந்த வாழைக்காய்க்கு தேவையான அளவுக்கு உப்பு, ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் வந்துங்க நான் யூஸ்வலாக சாம்பார் பொடி யூஸ் பண்ணுவேன். அது நல்லா வாசமும் நல்லா அருமையாக இருக்கும், சாப்பிட்றதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். சரி, எல்லா ஸ்லைஸ்லையும் அந்த உப்பு காரம் படுற அளவுக்கு நல்லா பெசரி விட்டு ஒரு 5 நிமிஷம் அதை ஊற வச்சு வச்சுக்கலாம். இப்போ இந்த வாழைக்காய் இந்த மசாலா நல்ல ஒரு 5 நிமிஷம் ஊறிடுச்சுங்க. அது ஃப்ரை பண்ணுறதுக்கு ஒரு வாணல் வச்சுருக்கோம். அதில் கொஞ்சம் ஃப்ரை பண்ணுறதுக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் ஒரு 2 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் ஊற்றியிருக்கிறோம். எண்ணெயில் கடுகு 1 ஸ்பூன் போட்டுக்கிறோம். உளுந்தம்பருப்பு 1 ஸ்பூன் போட்டுக்கிறோம். கருவேப்பிலை போட்டுக்கிறோம். இது கூட ஒன்றா நம்ம பெசரி வச்சுருந்த அந்த வாழைக்காயை ஒன்றா சேர்த்துறோம். எல்லாம் வாழைக்காயும் சேர்த்துட்டு நல்லா இப்படி நல்லா கிளறி விட்டுக்கணும். நீங்கள் நார்மலாக வாழைக்காய் ஃப்ரை பண்ணிங்கன்னா அந்த மாதிரி ஸ்லைஸ் போட்டு பண்ணினா ரொம்ப டைம் எடுக்கும். இது ஆல்ரெடி வெந்துருச்சு இல்லைங்களா. ஸோ அதனால் இதில் இப்போ நம்ம எதுவுமே தண்ணி இன்னி எதுவுமே சேர்க்க தேவையில்லை. இதை நல்லா கிளறி விட்டுட்டு நல்லா இப்படி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுறணும். ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுறணும். ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு சிம்மில் வச்சுக்கணும். ஸ்டவ் ஹையில் வைக்கக்கூடாது. சிம்மில் வச்சுட்டு ஒரு 2-3 நிமிஷத்துக்கு நல்லா ஒரு லிட்டு போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுக்கணும். ஸ்ப்ரெட் பண்ணதுக்கப்புறமா லிட்டு போட்டு ஒரு 3 நிமிஷத்துக்கு நல்லா க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். இப்போ பாருங்கள் நல்ல பீசஸ்லாம் இங்கே பார்த்தீங்கன்னா நல்லா ரோஸ்டாக இருக்குது இல்லைங்களா. ஆனால் நீங்கள் இதை வந்து ஒரு டைம் போட்டுட்டு அப்படியே விட்டுறக்கூடாது. அடிக்கடி வந்து வந்து மாற்றி மாற்றி பெரட்டி பெரட்டி விடணும். பெரட்டி விட்டிங்கன்னா தான் நல்லா கிறிஸ்பியானது அடிப்பக்கம் மேல் பக்கம் மாறி வந்தால் 2 பக்கமும் உங்களுக்கு நல்லா அந்த பச்சை வாடை மிளகாய் மிளகாத்தூளோட பச்சை வாடையெல்லாம் போய் நல்லா சூப்பராக இருக்கும்.
இப்போ இது முடிய போது இதுக்கு முன்னாடி நம்ம லாஸ்ட்ல ஃபைனல் டச்சா பூண்டு சீரகத்தையும் ஒரு 10 பல் பூண்டையும் நல்லா இப்படி நச்சி வச்சிருக்கேங்க இந்த கல்லுல இதே இப்போ இது கூட ஒண்ணா mix பண்ணிக்கணும் இது ஃபைனல் டச் இத mix பண்ணிட்டு நல்லா இப்படி கிளறி விட்டுக்கணும் திருப்பி ஒரு ஒரே 1 நிமிஷம் ஏனா அப்பதான் அந்த வாசம் ரொம்ப அருமையா இருக்கும்ங்க அந்த பூண்டு சீரகம் அரைச்சு நம்ம போட்டுக்கோ நீங்களா அந்த வாசம் ரொம்ப அருமையா இருக்கும் சோ அதுக்காக இத நல்லா திருப்பியும் நல்லா அப்படி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டு ஒரு 1 நிமிஷம் திருப்பி சிம்ல ஒரு லிட் போட்டு இப்படி நல்லா மூடி வச்சு எடுத்துறலாம் 1 நிமிஷம் ஆயிடுச்சு என்ன ஒரு அருமையான ஸ்மெல் தெரியுமாங்க பசிய தூண்டுதுங்க அந்த அளவுக்கு அருமையான ஒரு வாசம் நம்மளுடைய வாழைக்காய் ஃப்ரை ரொம்ப ஈஸியா ரொம்ப சுலபமா இந்த வாழைக்காய் பீசஸ் எதுமே உடையாம இங்க பாருங்க ஒரு பீஸ் கூட உடையல பாருங்க இப்படி நம்ம வேக வச்சு செஞ்சா மட்டும் தான் அந்த மாதிரி உடையாம வரும் நமக்கு வாழைக்காய் ஃப்ரை நமக்கு ரெடி ஆயிடுச்சு இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தீனா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க